பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஏழைகளுக்கு 3 கோடி வீடுகள் கட்ட ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார். ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து குருக்ஷேத்ராவில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், மத்திய பாஜக அரசு ஏழைகள், பெண்கள், விவசாயிகள் மற்றும் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளதாக கூறினார். மத்தியில் 3வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற 100 நாட்களில் 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். 70 வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ஆண்டிற்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை பெறும் திட்டத்தை செயல்படுத்த மத்திய பாஜக அரசு முடிவு செய்திருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். ஆப்சே ஆசீர்வாத் மாங்கனே ஆயா தா மேனே கஹா தா कि भाजपा सरकार के 100 दिन बड़े फैसलों के होंगे, गरीब, किसान, महिलाओं और युवाओं को मजबूत बनाने वाले होंगे। अभी 100 दिन पूरे भी नहीं हुए हैं, लेकिन हमारी सरकार ने करीब 15 लाख करोड़ रुपए के नए काम शुरू करवा दिए हैं। மேற்கொண்ட பிரதமர், தற்போது நடைபெறவுள்ள தேர்தல் ஜம்மு காஷ்மீரின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதாக அமையும் என்றார். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் பாதுகாப்பான மற்றும் வளமான பகுதியாக உருவாக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். இங்குள்ள அரசியல் கட்சிகள் மக்கள் நலனை புறந்தள்ளி அவர்களது குடும்ப நலனில் மட்டுமே அக்கறை காட்டுவதாக கூறினார். இங்குள்ள இளைஞர்கள் தீவிரவாதத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். அதேபோன்று குழந்தைகளும் தங்களுக்கு தரமான கல்வி கிடைக்காதா என்ற ஏக்கத்தில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எய்ம்ஸ் ஹோ, IIT ஹோ, ஜம்மு காஷ்மீர் மே சீட்டே கை குணா படாய் கை ஹே. அப் ஜம்மு காஷ்மீர் ஹமாரி பாஜ்பா ஜம்மு காஷ்மீர் இகாயினே பண்டித் பிரேம்நாத் டோக்ரா रोजगार योजना का ऐलान किया है। इसके तहत यहां रोजगार के लाखों नए अवसर बनेंगे। राज्य में भाजपा सरकार बनी तो यहां कॉलेज जाने वाले युवाओं को ट्रैवलिंग अलाउंस भी दिया जाएगा। साथियों, भाजपा एक ऐसा जम्मू कश्मीर बनाने जा रही है जो जम्मू कश्मीर टेरर फ्री होगा और टूरिस्ट के लिए स्वर्ग होगा। கடந்த சில ஆண்டுகளாக இந்த யூனியன் பிரதேசத்தில் உள்ள இளைஞர்களின் மேம்பாட்டிற்காக பாஜக அரசு பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளை தொடங்கியிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார்.